அன்பர்களே, அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சில பேர் மாந்திரீகம் கற்றுக்கணும் மாந்திரீகம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க. மாந்திரீகம் வந்து ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது. தக்க குரு மூலம் பக்கத்தில் இருந்து கற்றுக்கொண்டின்னு சொன்னீங்கனால் அது உடனடியாக உங்களுக்கு பலன் தரும். இல்லை என்றால் உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக லக்னம் 12 இடம், 2 இடம், 8, இந்த இடத்துல என்னென்ன கிரக நிலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே மாந்திரீகம் ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். இப்போ உத்திரடாக நட்சத்திரம் மீன ராசி, சிம்ம லக்னம், 12 இடத்துல ராகு, 2 இடத்துல வாக்கு ஸ்தானத்துக்கு பலம் பெற்றிருக்கணும் குருவும் சனியும். 7 இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் தனிப்பட்ட முறையில் இருக்கணும், 12 இடத்துல ராகு இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்க வந்து மாந்திரீக ரீதியில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு நான் உடனே மாந்திரீகம் கற்றுக்கணும் மாந்திரீகம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது 2 வகை. 3 வகையை பார்த்தீங்கன்னா அம்பாள் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க எப்படிப்பட்டா இருந்தாலும் அம்பாள் இவங்ககிட்ட தான் போய் நான் இருப்பேன், இவங்க உடம்புல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வேணால் மாந்திரிகத்துக்கு அதிபதியாகவும் கற்றுக்கலாம். இது போல் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து அடிப்படையில் வந்து செயல்பட்டு கொண்டு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாந்திரீகம் என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் வந்து நம்மளுடைய ஜாதகமும் நமக்கு அமைய வேண்டிய நல்ல ஒரு குருவும் அமைஞ்சால் நம்ம கண்டிப்பாக மாந்திரீகம் கற்றுக்கலாம். உங்களுக்கு வெகு தூரத்தில் இருந்து ஒரு மாந்திரீகம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்துன்னா பக்கத்தில் இருந்தால் தான். 3 2 தான் மாந்திரீகம் கற்றுக் கொடுக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. 2 மாந்திரீகம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஒரு வருடங்களுக்கு மேலே தான் ஆகும். தொட்டு கட்டாத பழக்கமும் சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த விஷயம் இப்படி செய்யணும்னு அப்படின்னு பக்கத்தில் இருந்து சொல்லி காட்டால் தான் தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இப்படி செய்யலாமா, இந்த மூலிகை இப்படி காப்பு கட்டலாமா அப்படின்னு சில பேர் இந்த ஃபோனில் தொடர்பு கொள்கிறாங்க. அதெல்லாம் வந்து பலன் அளிக்காது. பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு செயல்பட்டு கொண்டால் தான் ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக அது பலிக்கும். ஐயா நான் 3 கற்றுக்கலாமா, 3 நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. சரிங்களா, எந்திரம் போடுவதற்கு ஒரு சாபனை பத்தி இருக்குது, மந்திரத்துக்கு ஒரு சாபனை பருத்தி இருக்குது, மூலிகைக்கு ஒரு சாபனை பருத்தி இருக்குது, தன்னுடைய உடல் கட்டுக்கு ஒரு சாபனை பருத்திகள் இருக்குது, மயானத்தில் போய் பூஜை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு தசை கட்டு இருக்குது, தன் இடத்துல வந்து ஒரு மாந்திரிக ரீதியான ஒரு ஒரு ஏவலோ பில்லி சுனியம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்வனை எடுக்க போகிறோம் அப்படின்னு அடுத்தவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தண்ணி கட்டிக்கொள்ளணும். ஏதோ ஒரு மாந்திரிகவாதி செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த மந்திரம் வந்து நமக்கு வந்து மேலே ஏறாமல் இருக்குது, அதுக்கு ஒரு மந்திரக்கட்டு ஒன்று இருக்குது. இது போல் பல விஷயங்கள் இருக்குது இந்த மாந்திரீகத்தில். அதனால் நான் எப்படி உங்களுக்கு உடனடியாக சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் வந்து மாந்திரீகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு கொண்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாந்திரீகம் சித்தியாகும். நான் சொன்ன கிரக நிலை பக்கத்தில் யாராவது நல்ல ஒரு ஜோதிடரை அணுகிட்டு எனக்கு வந்து மாந்திரீகம் கத்துறதுக்கு ஒரு வழி இருக்கா, எனக்கு அந்த பலன் இருக்கா, இல்லை எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மந்திரம் மாந்திரீகமும் கற்றுக்கலாம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மாந்திரீகம் பலன் தராது. சும்மா தேவையில்லாமல் யார்கிட்டே காசை கொடுத்துட்டு வேஸ்ட் ஆகி நீங்களே வேஸ்ட் பண்ணிவிட்டு டயத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கு வேறு வேலை செஞ்சீங்கனாலும் நீங்கள் ஏதாவது பொழப்புக்கு வழி தேடலாம். இது போல் பாருங்கள். 2 என்னென்னு கேட்டிங்கன்னா தக்க குரு மூலம் நீங்கள் இருக்கணும். நீங்கள் அவர் எது சொன்னாலும் எதிர்பார்க்காம அவர் என்ன சொல்கிறாரோ அனைத்தையும் செஞ்சுக்கிட்டு அவர் பக்கத்திலே இருந்து குரு ஒன்று சொன்னார்னா நம்ம கற்றுக்கிற பொருளை வந்து 2 அதை அவர் என்ன அடுத்தது என்ன நினைக்கிறாரோ. இப்போ உதாரணத்துக்கு விபூதி தாம்பாளத்தை எடுங்க அப்படின்னு நம்ம யாராவது கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா சரி விபூதி தாம்பாளத்தை எடுங்கண்ணா, அதுக்கு தகுந்தது என்னென்ன எடுக்கிற அடுத்தது என்ன பக்கத்தில் அடுத்து சூடம் கொளுத்துவார், அப்போ நெருப்பட்டி வேணும், இப்படி நம்மளே எல்லாத்தையும் முயற்சி பண்ணால் அவர் ஒன்றுன்னா நம்ம ரெண்டுன்னு ரெடியாக நிற்கணும். அதுபோல் நின்னா தான் மாந்திரீகம் சித்தியாகும். அவர் 4 ஏந்திரிச்சிருவார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 3 ரெடி ஆகிட்டு எல்லாம் அவருக்கு என்னென்ன தேவையோ அது வந்து உட்கார்ந்தா இந்த சபையில் பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கணும். அதுபோல் ஒரு விஷயங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் மாந்திரீகம் கற்றுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மாந்திரீகம் கற்றுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள்.
தயவுசெய்து நான் உங்களை யாரும் மாந்திரிக்க கற்றுக்க வேணாம்னு சொல்கிறேன். இந்த பலன் இருந்தால் உங்களுக்கு உடனடியாக சித்தி இருக்கும். பக்கத்தில் உள்ள ஜோதிடர் அணுகிங்க, நல்ல ஜோதிடரை பாருங்கள், எனக்கு இந்த பலன் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதுமாதிரி பெண்கள் நிறையா பேருக்கு இருக்கிறாங்க. பெண்கள் சிறுவயதிலே வந்து யாரும் வந்து மாந்திரிக்கிறது கற்றுக்கான ஒரு விஷயங்கள் இல்லை, வேண்டாம்.